அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைகோர்ட்டுக்கோட ஓகேங்களா, ஓஏ சானிட்டரி ஒர்க்கர் ஆகியவற்றுக்கான இன்டர்வியூ போஸ்ட்க்கு ஓகேங்களா, அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸை பற்றி வீடியோ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம். இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த கோயில் வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி அவர்களுடைய கோயில் ஓகேங்களா. மிகவும் புகழ்பெற்ற தலம் உலக அளவில், உலகின் பிரகாரம் மிகப்பெரியது. அதாவது எப்படி சொல்லணுன்னா, உலகத்திலேயே ஓகேங்களா மிகப்பெரிய பிரகாரம், சுற்றுச்சுவர் மிக பெருசாக இருக்கிற ஒரே ஒரு கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாத சுவாமி கோயில் தான் ஓகேங்களா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ராம்நாடு அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பாம்பன் பாலம் ஓகேங்களா, இந்தியாவிலேயே முதல் முறையாக கடல் மீது அமைக்கப்பட்ட முதல் பாலம் பாம்பன் பாலம். இது மண்டபத்தையும் ராமேஸ்வர தீவையும் இணைக்கிறதுக்கு பயன்படுது. இந்த பாலத்தின் பெயர் இந்திரா காந்தி என பெயரிடப்பட்டது. பின்னால் இது பாம்பன் பாலம் என அழைக்கப்படுது. கட்டப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1914 ஓகேங்களா. இதுதான் இந்தியாவோட முதல் கடல் பாலம் ஓகேவா. இப்போ க்வெஸ்சன்ஸ்க்கு போயிடுவோம். ராமநாதபுரம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரோட காலத்தில் ராம்நாடு என அழைக்கப்பட்டது. அப்போ ராமநாதபுரத்துக்கு இன்னொரு பேர் ராம்நாடு ஓகேங்களா. உருவான ஆண்டு 1910. அப்போ ராமநாதபுரம் மாவட்டம் பிரிட்டிஷார் காலத்திலேயே 1910 உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே இதை சொல்லியிருந்தேன். இதோட தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தான் ஓகேங்களா. ராமநாதபுரத்தின் பரப்பளவு 4175 கிலோமீட்டர். ராமநாதபுரத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் 4, நாடாளுமன்ற தொகுதிகள் 1, எம்எல்ஏ 4, எம்பி 1 ஓகேங்களா. முக்கியமான ஆறுகள் வைகை குண்டாறு ஓகேங்களா, இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாவட்டத்தில் தான் கடல் எல்லைப்பரப்பாக அந்த ரெண்டு நதிகளும் அடையுது. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா, தென்னிந்தியாவின் காசி என அழைக்கப்படும் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். அப்போ ஏற்கனவே இன்னொரு வார்த்தை பார்த்துருந்தோம், ராம்நாடு என்பது மறுபெயர். அதே மாதிரி தென்னிந்தியாவின் காசி என அழைக்கப்படுவது ராமேஸ்வரம் தீவு ஓகேங்களா. இங்கே இன்னொரு ஃபேமஸான ஒரு கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்புல்லானி பெருமாள் கோயில் ஓகேங்களா. தர்ப்பசயனம் ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருப்புல்லானி பெருமாள் கோயில் இந்த மாவட்டத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் தேவிப்பட்டினம், இது வந்து ஒரு கடலோர மீனவ கிராமம். இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் தங்களுடைய முன்னோருக்கு, அதாவது அப்பா ஓகேங்களா, தன்னுடைய முன்னோர்கள்னால் அப்பா அம்மா ஓகேங்களா, தாத்தா பாட்டி, தன்னுடைய பாரம்பரியம் இருக்காங்கள்ல, அப்படி இறந்தவர்களுக்கு எல்லாமே தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு இடம்தான் இந்த தேவிப்பட்டினம் ஓகேங்களா. அப்போ இந்துக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்யும் கடலோர கிராமம் தான் இது தேவிப்பட்டினம் ஓகேங்களா. முன்னோர்கள்னா பாரம்பரியமாக பரம்பரையாக வர்றது ஓகேங்களா, அப்பா தாத்தா, தாத்தாக்கு தாத்தா, அந்த மாதிரி திதி கொடுப்பாங்க ஓகேங்களா, அதான் தர்ப்பணம். இந்தியாவின் கட்டப்பட்ட முதல் கடல் பாலம் தான் இந்த பாம்பன் பாலம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 1914 ஓகேங்களா. அதுக்கு பேர் என்னென்னா இந்திரா காந்தி பாலம் ஓகேங்களா. இது எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு மேலே, அதாவது கரெக்டாக சொன்னால் 2.3 கிலோமீட்டர் கரெக்டாக ஓகேங்களா. இந்தியாவின் முதல் கடல் உயிரி காப்பகமான மன்னார் வளைகுடா இங்கே தான் இருக்குது ஓகேங்களா. அப்போ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உயிரியல் சொர்க்கம் என அழைக்கப்படுவது மன்னார் வளைகுடா. எதுக்குன்னா இந்த இடத்துல தான் பிளாங்டன் சொல்லுவோம்ல, மீன் சாப்பிடக்கூடிய பிளாங்டன் ஓகேங்களா, இந்த கண்டத்திட்டு பகுதியில் தான் அதிகமாக காணப்படும் ஓகேவா. அங்கே தான் மீன் உற்பத்தி அதிகமாகவும் இருக்கும் ஓகேங்களா. உலகத்திலேயே அரிய வகை மீன்கள் அனைத்துமே இந்த மன்னார் வளைகுடா தான் காணப்படுது ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த பகுதியை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக உயிரியல் சொர்க்கம்ன்ற வார்த்தை பயன்படுத்தினது இந்த இடத்துக்காக தான் ஓகேங்களா. அப்போ அப்படிப்பட்ட மன்னார் வளைகுடா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓகேங்களா. மற்றும் ஒரு சிறப்பு என்னென்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் திருஉத்திர கோசமங்கை ஓகேங்களா. உத்திரகோசமங்கை என்ற இடத்துல மங்களேஸ்வரர் கோயிலில் மாணிக்க வாசகர்கள் பாடப்பெற்ற திருத்தலம். மாணிக்க வாசகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், 63 நாயன்மார்களில் இவரும் ஒருத்தர். மாணிக்க வாசகர் வந்து 8 திருமுறையான திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் இயற்றியவர் ஓகேங்களா. அவரால் பாடப்பட்ட இந்த உத்திரகோசமங்கைன்ற மங்களேஸ்வரர் கோயிலில் தான் ஒரு ஃபேமஸான பாட்டு பாடியிருப்பார். அப்படி பாடப்பட்ட புகழ்பெற்ற தலம் தான் இது. அடுத்து
800 ஆண்டுகள் பழமையான ஏர்வாடி தர்கா ஒன்று இருக்குது. அது யாருடைய கல்லறைன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் இப்ராஹிம் சையத் அலி அவரோட கல்லறை. அதுதான் ஏர்வாடி தர்கா என அழைக்கப்படுது. இது மனநோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் இடமாகவும் இந்த ஏர்வாடி பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்வாடி தர்காவில் மிக ஃபேமஸான திருவிழா எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தனக்கூடு திருவிழா. இது உலக அளவில் பிரசித்தி பெற்றது. அடுத்து January 15, 2010 உலகிலேயே மிக நீண்ட நேர சூரிய கிரகணம் நடைபெற்றது இந்த மாவட்டத்தில் இருக்கும் தனுஷ்கோடியில் மட்டும்தான். ஓகேங்களா, இந்த தனுஷ்கோடியோட இந்திய எல்லை முடியுது. எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கொஸ்டின்ஸ் எப்படி இதை நீங்கள் டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவின் நில எல்லையானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தனுஷ்கோடியோடு முடியுது. ஓகேங்களா, ஏன்னா தனுஷ்கோடி ஒரு தீவு தான், குட்டி தீவு, அதை சுற்றி எல்லா பக்கமே தண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் நிறையா பேர் ராமநாதபுரம் போயிருப்பீங்க, அது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாகவே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸு ரோடுலாம் கிடையாது, இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1964 தனுஷ்கோடியானது புயல் மூலமாக அழிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அதில் எஞ்சியுள்ள பகுதிகளை தான் இப்போ இந்த சுற்றுலா பயணிகள் பார்க்க விரும்பி போயிட்டுருக்காங்க. கப்பல்கள் உடைக்கும் துறைமுகமாக வாலி நோக்கம் இருக்குது. வாலி நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அதுவும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உப்பு கழகம் 1974 தோற்று வைக்கப்பட்டது. ஓகேங்களா, இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தமிழ்நாடு உப்பு கழகம் எங்கே தோற்று வைக்கப்பட்டதுன்னா இந்த ராமநாதபுரத்து மாவட்டத்தில் தான், எந்த வருஷம் 1974. இந்த மாவட்டத்தை சேர்ந்த பிரபலங்கள் யார் யார் இந்த மாவட்டத்தில் பிறந்திருக்காங்கன்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும், ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஓகேங்களா, கரெக்டாக ராமேஸ்வர தீவை சேர்ந்தவர் தான். இவரை இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா மக்களின் குடியரசுத் தலைவர்னு சொல்லி இவருக்கு இன்னொரு பேர் சொல்லலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லை வள்ளல் சீதக்காதி. ஓகேங்களா, உமரப்புலவருக்கு ஆதரித்த ஒரு வள்ளல் தான் வள்ளல் சீதக்காதி. அது மட்டும் இல்லாமல் உத்தராமலிங்க தேவர், பாஸ்கர சேதுபதி போன்றவங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான மாவட்டம், தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத மாவட்டமாக இருக்குது. சுற்றுலா பயணிகள் வருகை இந்த மாவட்டத்திலையும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, தமிழ்நாட்டோட வருவாயில் முக்கால்வாசி சுற்றுலா பயணிகள் மூலம்தான் கிடைக்குது. சென்னைக்கு அப்புறம் தஞ்சாவூர், அதுக்கடுத்து மதுரை, அதுக்கடுத்து ராமேஸ்வரம், இதெல்லாம் பயணம் செய்யக்கூடிய முக்கியமான இடங்கள் நம்ம தமிழகத்தில். ஓகேங்களா, இதற்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.